அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த்து நியூ புக் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் டேர்ம் ஓகேங்களா செகண்ட் டேர்மில் லாஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மார்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இதோடய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் ஷேர் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் சிவாஜியின் மீது கணிசமான செல்வாக்கை செலுத்தியவர்கள் யார் சிவாஜியின் மீது கணிசமான செல்வாக்கை செலுத்தியவர்கள் யார் அப்படின்னா துக்காராம் மற்றும் ராம்தாஸ் ஓகேங்களா ஸோ லெவன்த்து நியூ புக்கில் ராம்தாஸ் தான் வந்து சிவாஜியோட குரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் அதாவது லெவன்த் நியூ புக்கில் செவன்த் நியூ புக்கில் தாதாஜி கொண்டதைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க அவர் தான் சிவாஜியுடைய குருவாக சொல்லியிருப்பாங்க சிவாஜியுடைய பிறப்பு அவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஓகேவா அடுத்து இராமாயணம் மகாபாரத கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் யார் அப்படின்னா வந்து சிவாஜியுடைய தாய் ஜீஜா பாய் ஓகேங்களா சோ அவங்கதான் வந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை கூறி அவற்றின் மீது பெரும் தாக்கத்தை சிவாஜிக்கு ஏற்படுத்தியிருப்பார் அடுத்த கொஸ்டின் சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமானவர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதே செவன்த் நியூ புக்ல கொடுத்திருக்காங்க அடுத்து சிவாஜி தனது எத்தனையாவது வயதில் இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்தார் சிவாஜி வந்து அவருடைய அந்த இராணுவ பணியை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு எந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டாவது வயதில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேவா ஸோ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் பிறக்கிறார் இராணுவ பணி முதல் முதல்ல எப்போ அடியெடுத்து வைக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா அவருடைய பதினெட்டாவது வயதில் அடியெடுத்து வைக்கிறாரு அதில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கோண்டுவானா கோட்டையை வந்து கைப்பற்றாரு அதனை தொடர்ந்து அதுக்கு அடுத்த அடுத்த வருடமே பார்த்தீங்க அப்படின்னா தோர்னா கோட்டை அப்புறம் ரெய்கார் கோட்டை இதை அப்படியே வரிசையாக கைப்பற்றார் அடுத்து சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்ட தேவ் டேஷ் இயற்கை எழுதினார் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் தாதாஜி கொண்டதே வந்து இறந்துருவார் ஸோ அவர் அது வரையிலும் செஞ்சுட்டு வந்த அந்த ஜாகிர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை வந்து சிவாஜி வாங்கி அதை தொடர்ந்து பண்ணுவார் ஓகேங்களா அடுத்து சிவாஜியின் டேஷ் உதவியுடன் பூனேக்கு இருந்த பல கோட்டைகளை கைப்பற்றினார் சிவாஜியின் சிவாஜியுடைய டேஷ் அதாவது எந்த படை வீரர்கள் ஓகேங்களா அவருக்கு ரொம்பவே வந்து உதவிகரமாக இருந்திருக்காங்க சிவாஜியின் டேஷ் உதவியுடன் பூனேக்கு அருகே உள்ள பல கோட்டைகளை கைப்பற்றினார் அப்படின்னா மாவழி காலாட்படை வீரர்கள் ஓகேங்களா மாவழி காலாட்படை வீரர்கள் ஸோ அடுத்து முகலாயர் வசம் இருந்த டேஷ் கோட்டையையும் சிவாஜி கைப்பற்றினார் முகலாயர்கள்ட்ட இருந்த இந்த புறந்தர் கோட்டை ஓகேங்களா ஸோ முகலாயர் வசம் இருந்த புரந்தர் கோட்டையுமே வந்து சிவாஜியை கைப்பற்றியிருக்காரு அடுத்து சிவாஜி மராத்திய தலைவர் டேஷ் என்பாரிடம் ஜாவாலியை கைப்பற்றினார் ஓகேங்களா ஜாவலியை கைப்பற்றினார் ஸோ சிவாஜி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மராத்தியர் தலைவர்கிட்ட இருந்து இந்த ஜாவலி அப்படிங்கிற அந்த பிளேஸை கைப்பற்றியிருக்காரு அது யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னா வந்து சந்திரராவ் மோர் ஓகேங்களா சந்திரராவ் மோர் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் பீஜபூரின் தளபதியான டேஷை கொன்றார் ஓகேங்களா பீஜபூரோட தளபதியாக இருந்த அப்சல்கானை கானை கொன்றிருப்பார் எந்த வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான டேஷ் சிவாஜி காயப்படுத்தி துரத்தி அடித்தார் யார் அப்படின்னா சேஷ்டகான் ஓகேங்களா ஸோ அவுரங்கசீப் தான் அதெல்லாம் அனுப்பி வைப்பார் ஓகேங்களா சேஷ்டகான் அடுத்து சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் முகலாயரின் முக்கிய துறைமுகமான டேஷ் நகரை சூறையாட தமது படைகளை அனுப்பி வைத்தார் ஓகேங்களா எந்த நகர் அப்படின்னா சூரத் ஓகேங்களா சூரத் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் கிழிச்சு மறுபடியும் ஆயிரத்தி அறநூற்றி எழுவதில் மறுபடியுமே சூரத்தை கொள்ளையடிப்பார் அடுத்து சிவாஜியை அழித்தொழிக்கவும் பீஜபூரை இணைக்கவும் டேஷ் தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்று அனுப்பப்பட்டது யார் அப்படின்னா ராஜா ஜெய்சிங் ஓகேங்களா ஸோ அவர்கிட்ட தான் வந்து சிவாஜி அமைதி படுக்கை மேற்கொள்வார் அதன்படி அவர் கைப்பற்றிய பல கோட்டைகளை திருப்பி கொடுத்துருவாரு ஸோ லெவன்த்து புக்கில் இன்னும் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபுல்லாக மராத்திரியர்களோட ஃபுல் நோட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஸோ அதுலேயே இது எல்லாமே இருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிவாஜி இரண்டாவது முறையாக எப்போது சூரத் நகரை கொள்ளையடித்தார் ஸோ எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுவது ஓகேங்களா ஸோ அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் சிவாஜி டேஷ் எனும் பட்டத்துடன் ரெய்கார் கோட்டையில் மணிமுடி சுட்டி கொண்டார் ஸோ என்ன பட்டம் அப்படின்னா சத்ரபதி ஸோ இந்த சத்ரபதிக்கு வந்து சத்ரா அப்படின்னா குடை பதி அப்படின்னா தலைவன் ஓகேங்களா இந்த சத்ரபதி அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதம் மராத்தியர்களில் குறிப்பாக சிவாஜி வந்து இந்த சொத்தொடரை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க சிவாஜியுடைய மரணம் எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் இறந்துடுறாரு சிவாஜியுடைய பையன் மகன் யார் அப்படின்னா சாம்பாஜி சிவாஜியின் அரசியல் முறை டேஸ் வட்டங்களை கொண்டிருந்தது ஓகேங்களா சிவாஜியுடைய அந்த அரசியல் முறை பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வட்டங்களை கொண்டிருந்தது கிராமங்கள் டேஷ் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது ஸோ கிராமங்கள் மராத்தியர்கள் இப்போ நம்ம யாரை பற்றி படிக்கிறோம் மராத்தியர்களை பற்றி படிக்கணும் ஸோ மராத்தியர்கள் முகலாயர்கள் விஜயநகர பாமணி இவங்களுடைய அந்த நிர்வாக முறைகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யா எந்த வேர்ட்ஸ் எதுக்கு வரும் அப்படின்னு டிஃப்ரன்ஷியேட் பண்ணி படித்தோம்னா தான் ஈஸியாக வந்து நம்ம மைண்டில் நிற்கும் இல்லைன்னா கன்ஃப்யூஸ் ஆகும் ஏன்னா ஆப்ஷனில் அப்படி தான் கொடுப்பாங்க ஸோ கிராமங்கள் டேஷ் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது மராத்தியர்கள் காலத்தில்னா தேஷ் முக் ஓகேங்களா ஸோ இதில் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து நூறு கிராமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவரால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது இவரின் கீழ் அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் டேஷ் என்ற ஒரு கிராம தலைவரும் அவருக்கு உதவியாக டேஷ் என்ற ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினார் ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்தில் பட்டியல் அப்படிங்கிற ஒரு கிராம தலைவரும் அவருக்கு உதவியாக ஆவண காப்பாளர் குல்கர்னி அப்படிங்கிற ஆவண காப்பாளரும் வந்து பணியாற்றி வந்திருக்காங்க ஸோ இந்த பட்டியல் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒரு டைம் எக்ஸாமில் கேட்ட எக்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சிவாஜி எட்டு அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு டேஷ் என பெயரிட்டார் அப்படின்னா அஷ்டபிரதான் ஓகேங்களா அஷ்டபிரதான் ஸோ அடுத்து பொறுத்துக கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாருங்கள் பந்த் பி ரதான் ஓகேங்களா பந்த் பி ரதான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பந்த் பி ரதானாலும் ஒன்று தான் பேஷ்வானாலும் ஒன்று தான் மராத்தியர்களை பொறுத்தவரையிலும் பேஷ்வா அப்படிங்கிறவங்க வந்து பிரதம அமைச்சர்கள் அமத்தியா அல்லது மஜிம்தார் அப்படின்னா நிதி அமைச்சர் சுர்னாவிஸ் ம அல்லது சச்சீவ் அப்படின்னா செயலர் வாக்கிய நாவிஸ் அப்படின்னா வந்து உள்துறை அமைச்சர் சர் இ நவபத் அல்லது சேனாதிபதி அப்படின்னா தலைமை தளபதி சுமந்த் துபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் நியாயதீஷ் அப்படின்னா தலைமை நீதிபதி பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அச்சகர் ஓகேங்களா ஸோ அடுத்து சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் டேஸ் சாம்பாஜியின் பாதுகாவலராய் இருந்தார் யார் அப்படின்னா கவிலாஷ் ஓகேங்களா கவிகலாஷ் ஓகேங்களா கவிகலாஷ் ஸோ இவர் தான் வந்து சாம்பாஜியுடைய ஒரு முக்கிய அர்ச்சகர் மாதிரி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவாஜி பேரன் ஷாஹு ஓகேங்களா சாம்பாஜியுடைய பையன் ஸோ சிவாஜியுடைய பேரன் ஷாஹு அவர்களுடைய ஆட்சிகாலம் ஆட்சிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது வரையிலும் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது வரையிலும் ஸோ ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் டேஷில் பேஷ்வாக ஆனார் ஓகேங்களா ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் பாலாஜி விஸ்வநாத் வந்து பேஷ்வாவாக மாறியிருப்பார் இவர் தான் முதல் பேஷ்வாவும் கூட ஷாகுவால் நியமிக்கப்பட்டவர் ஓகேங்களா ஸோ அடுத்து ஷாகு பாலாஜி விஸ்வநாத் ஷாஹு என்ன பண்ணுறார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகனான இருபது வயதை நிரம்பிய டேஷ் அடுத்த பேஷ்வாவாக பணியமர்த்தினார் ஓகேங்களா ஸோ பாலாஜி விஸ்வநாத்துடைய மகன் யார் அப்படின்னா பாஜிராவ் ஓகேங்களா பாஜிராவ் ஸோ அவரை தான் வந்து ஷாகு அடுத்த பேஷ்வாவாக பணியமர்த்துவார் ஸோ இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது வரையிலும் ஸோ அடுத்து முக்கிய மராத்திய குடும்பங்கள் பொறுத்துகளை கேட்கலாம் ஓகேங்களா கேக்வாட் பரோடா பான்ஸ்லே பார்த்திங்க அப்படின்னா இந்த குடும்பங்கள் ஓகேங்களா இந்த பான்ஸ்லே அப்படிங்கிறது வந்து மராத்தி குடும்பத்தோட பெயர் அவங்களுடைய அந்த பூர்வீகம் மாதிரி பான்ஸ்லே நாக்பூர் ஹோல்கார் பார்த்திங்க இந்தூர் சிந்தியா வந்து குவாலியர் பேஷ்வா வந்து புனே அடுத்து நிதி நிர்வாக செயல்படு செயல்பாடுகளை பாஜிராவ் டேஷில் மையப்படுத்தினார் இந்த நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் டேஷில் டேஷ் எந்த ப இடத்துல வந்து மையப்படுத்தினார்னா பூனேவில் ஓகேங்களா அடுத்து மராத்தியர்களின் படை டேஷுக்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது ஸோ ஐயாயிரத்துக்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது அந்த ஆண்டில் இந்த இந்த எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இருமடங்கானது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் டேஷ் பேஷ்வா பொறுப்பில் இருந்தபோது ஷாஹு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் இயற்கை எழுதினார் ஓகேங்களா யார் வந்து பேஷ்வாவாக இருக்கும்போது ஷாஹு சிவாஜியுடைய பேரன் இறந்து போனார் அப்படின்னா வந்து பாலாஜி பாஜிராவ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பாஜிராவ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அடுத்து வந்து பாலாஜி பாஜிராவ்னு ஆட்சிக்கு வருவாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து விஸ்வநாத் பாலாஜி அவருக்கு அடுத்து பாஜிராவ் அவருக்கு அடுத்து பாலாஜி பாஜிராவ் ஓகேங்களா ஸோ இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரையிலும் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் டேஸ் காலத்தில் மராத்தி அரசின் வட எல்லை மிக விரைவாக ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் ஆகியவற்றின் எல்லைகளை நெருங்கியது யாருடைய ஆட்சி காலத்தில்னா பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வட எல்லையை நெருங்கியது கிட்டத்தட்ட டெல்லிக்கு பக்கத்தில் போச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி டேஷ் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை மேற்கொள்ளப்பட்டன ஓகேங்களா ஸோ கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் யார் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ரகுஜி பான்ஸ்லே அப்படிங்கிறவருடைய தலைமையில் எதற்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரையிலும் ஓகேங்களா ஸோ அடுத்து பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் டேஷ் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது ஸோ பேஷ்வாக்களுடைய வருவாய்த்துறை நிர்வாகம் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது அப்படின்னா காம விஸ்தார் காம விஸ்தார் அப்படிங்கிற ஒரு அதிகாரிகளை கொண்டு வந்தது அடுத்து மராத்தியர்களின் இந்த குறுகிய கால பேரரசு டேஷில் டெல்லிக்கு அருகே உள்ள டேஷில் முடிந்தது அதாவது மரியா மராத்தியர்களுடைய அந்த பேரரசு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆண்டில் எந்த இடத்துல முடிந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மூன்றாம் போர் சொல்லலாம் ஓகேங்களா பாணிப்பட்டல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்ற இந்த மூன்றாம் போர் யாருக்கு இடையில அப்படின்னா ஆப்கானியர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அகமது ஷா அப்தாலி ஓகேங்களா ஸோ மராத்தியர்கள் அவங்களுடைய பேச பிளேசஸ் எல்லாம் வந்து நெருங்க ஆரம்பிச்சனால தான் அவர் அந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு ஸோ அதே மாதிரி அந்த மூன்றாம் போரோட மராசி மராத்திய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிரும் ஸோ இது மெயினாக வந்து ஆப்கானியர்களுக்கு தலைமை தாங்கியிருப்பவர் வந்து அகமது ஷா அப்தாலி மராத்தியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சதாசிவராவ் இது வந்து புக்கில் செவன்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க பட் லெவன்த்து நியூ புக்கில் இன்னும் கொஞ்சம் ஓகேங்களா ஸோ செவன்த்தில் இருக்கிறதோடு இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இதோட இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ஓவராலாக எல்லாமே எடுத்துகிட்டேன் ஓகேங்களா செவன்த்து புக்கு அப்படிங்கிறப்ப அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்